வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருபுகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்றைய சிந்தனை விருந்தாக நமக்கு வேதாத்திரிய கருத்துக்களை அளிக்கவிருப்பவர் பேராசிரியர் அருள்நிதி நீமோ துரைசாமி ஐயா அவர்கள். அவர்கள் எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சி முடிச்சிருக்கிறாங்க. பட்டிமன்றம் நடுவராக இருப்பவர். தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில் 35 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி புரிந்திருக்கிறார்கள். 2000-2006 வரை இந்த 6 ஆண்டுகள் வந்து சோமனூர் மனவளக்கலை மன்றத்தில் வந்து பொறுப்பாசிரியராக இருக்கிறார்கள். 2006 துணை பேராசிரியராக இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் உள்ள நிறைய கோவில் விழாக்களில் தமிழ் இலக்கியத்தில் பட்டிமன்றம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக வந்து பட்டிமன்றத்தில் அவங்க வந்து எடுத்து வைக்கிற கருத்து வந்து வேதாத்திரிய கருத்துக்களை விதைப்பதாகவே அவர்கள் கேப்பேச்சுகள் இருக்கிறது. கோவையில் இருக்கும் பாலிமர் டிவி, லோட்டஸ் நியூஸ், அப்புறம் பொதிகை டிவி, சங்கரா டிவி, வசந்த் டிவியில் வர பட்டிமன்றர்கள்லாம் வந்து கலந்து கொண்டு பட்டிமன்றமும் கவியரங்கமும் நடத்தி வருகிறார்கள். ஐயாவோட நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணுன்னா வந்து யூடியூப்ல ஞானமலர் துரைசாமி அப்படின்னு நம்ம டைப் பண்ணா வரும். அப்படிப்பட்டு சிறப்பான தொண்டாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களை போரூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சிந்தனை விருந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேக்குதாமா? ஆ கேக்குதுங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ் கே எம் ஐயா அவர்கள், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி. அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நீயாகி இன்புருக சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செல்லுந்துடராய் செல்லுந்துடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குருவின் பொன்னார் பாதங்கள் சரணம் சரவன் சரணம். குருவின் பொன்னார் பாதங்களை தொட்டு இந்த மாலை பொழுது 2/5/2020 இந்த இனிய நன்னாளில் திருவள்ளூர் மண்டலத்திற்கும் அந்த மண்டலத்தின் ஒரு இதயமாக திகழக்கூடிய போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் வேதாத்திரிய விருட்சம் என்கிற இந்த இணையதளத்தில் நாம் அத்தனை பேரும் இணைந்திருக்கிறோம். இந்த இனிய நன்னாளில் இந்த இணையதளம் வழியாக இந்த நிகழ்வை கேட்கின்ற அத்தனை ஆன்மீக அன்பர்களும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய மாலை சிந்தித்து வருகிறோம். அருட்தந்தை அவர்களே, தாங்களே சூக்குமமாக எழுந்தர்கள் இந்த நிகழ்வை அனைத்தையும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருமாறு தங்களை வணங்கி நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர் பெருமக்களே, உலக அதிசயம் 7 என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் 8வதாக எதை சேர்ப்பது என்று உலகத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சில நாடுகள் 8வதாக ஒன்றை கண்டுபிடித்து விட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய மனம் 8வது அதிசயமாக எதை கருதுகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தங்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதிசங்கரின் அத்வைதம் அவரது இறைமுகம், ஐன்ஸ்டீனின் விஞ்ஞானம் அவருடைய காந்த முகம், ரமணரின் அகத்தாய்வு அவரது சாந்த முகம், வள்ளுவரின் வாழ்க்கை நெறி அவரது வசந்த முகம், காந்திஜியின் சத்திய சோதனை அவரது சமாதான முகம், வள்ளலாரின் சன்மார்க்கம் அவரது ஞான முகம், வரதப்ப முதலியார் தந்தது அன்பு முகம், அன்னை சின்னம்மாள் தந்தது கருணை முகம், இந்த எண்முகங்களையும் பன்முகங்களாக கொண்ட திருமுகம் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவருடைய அவர்களைத்தான் என்னுடைய மனம் 8வது அதிசயமாக கருதுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், எவருக்கும் எட்டாத ஞானத்தை,
எட்டி பிடித்து எல்லோருக்கும் கொடுத்த ஞான குழந்தை, எட்டாவதாக பிறந்த அருட்குழந்தை அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய சிந்தனை, நாம் பெறுவதற்கு என்ன தவம் செய்தோம் என்று நம் தாய் தந்தையரை கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்புக்கு பெயர் நான் 96 என்று கொடுத்திருந்தேன். என்னுடைய அன்புக்குரிய ஆர்வ நண்பர் சகோதரர் வீரப்பன் ஐயா அவர்கள், 96 என்றால் அது திரைப்படம் போல் இருக்கிறதே என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஏன் அதை 96 என்று சொன்னேன் என்றால், அருட்தந்தை அவர்கள் 96 ஆண்டு காலம் இந்த பூவுலகத்திற்கு தொண்டாற்றிய இறை தூதர், அவருடைய ஞாபகமாகவே அதை நான் வைத்திருந்தேன். இந்த விஷயத்துல நம்ம இன்னைக்கு ஒன்னு சிந்தனை பண்ண போறோம். குறிப்பா இந்த 96 அதிசயங்கள் என்ன, இந்த 96 அதிசயங்கள் உள்ள அந்த பொருள் எந்த பொருள், அதை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அருட்தந்தை மகரிஷி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதை பற்றி யம தர்மராஜன் என்ன சொல்லி இருக்கிறான், அதை பற்றி அதர்வண வேதம் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி, அந்த 96 பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, நம்மளுடைய உடலோட மதிப்பு நமக்கு தெரியுமா? காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்று விளையாட்டாக நாம் பேசிக்கொள்வோம். அருட்தந்தை மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், காயமே இது மெய்யடா, கவனம் இதன் மீது வையடா என்று. அதை போல திரைப்பட பாடகரும் கூட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஐயாவும் சொல்லியிருக்கிறார், மண் உலகத்துல என்றென்றும் வாழப்போவதாக நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு சகல சௌகரியங்களையும் தேடக்கூடிய மனிதர்களாக இன்றைய சராசரி மனிதர்கள் நாம் இருக்கிறோம். இந்த உடம்பினுடைய நிலையாமையை உணர்ந்து புலனி இன்ப ஆசையை ஒழித்தவர்கள் தான் ஞானிகள்ங்க. இப்ப எல்லாரும் நம்ம சாகவே மாட்டோம், நிறைய நாளைக்கு வாழ போறோம், பணம் பொருள் வீடு பங்களா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சராசரி மனிதர்கள். இந்த உடம்பு இனிமேல் கிடையாது, இது நிலைத்து நிற்கக்கூடிய பொருள் அல்ல என்று புலன் இன்ப ஆசைகளை எல்லாம் ஒழித்து இறைவனை உணர வந்தவர்கள் ஞானிகள். ஒரே வகை மண்ணை எடுத்து நம்ம ரெண்டு பாத்திரம் செய்யறங்க, அந்த ரெண்டு பாத்திரத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தை தீயில வச்சு நம்ம சுடப்படுறோம், அப்ப அந்த பாத்திரம் வன்மையாக பக்குவப்படுகிறது. இன்னொரு பாத்திரத்தை தீயால சுடாம அப்படியே வச்சிருக்கோம், அது ரொம்ப மென்மையாக இருக்கிறது. இப்ப இரண்டு மண் பாத்திரங்களும் மழை பெய்யுதுங்க, இரண்டு மண் பாத்திரங்களும் அந்த மலையில நனையுது. அப்ப நனையும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தீயிலால் சுடப்பட்ட மண் பாத்திரம் அவ்வளவு கடுமையான மழையிலையும் பாதிப்படையாம அப்படியே அழகா நீர் நிறைந்து இருக்கிறது. அந்த தீயினால் சுடப்படாம பக்குவப்படுத்தப்படாத இருந்த அந்த பாத்திரம் கரைந்து மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. அப்படித்தாங்க நம்முடைய மனித சரீரம், இறையருளை பற்றாத உடம்பு தீயினை சாராத மண்பாண்டம் போன்றது. இறையருளை பற்றி கொண்ட உடல் எது வந்த போதும் துன்பமின்றி வாழ்கிறது. இப்ப நாம இறையருளை பற்றி கொண்டு வாழ்கிறோமா அப்படிங்கறதான் உள்ள சிந்தனை. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டாங்க, சாமி இறைவனோடு எப்படி இருக்குதுனாங்க. சாமி சொன்னாரு, இறைவனோடு சேர்ந்துரு அப்படின்னாரு. சாமி இறைவனோடு சேர்ந்துருன்னு சொன்னா எப்படி, அந்த பூஜை அறைக்குள்ளேயே கடவுளோடயே இருக்கணுமா அப்படின்னாரு. இல்ல, இறைவனை எப்பொழுதும் மனதில் சதா நினைத்து கொண்டே இருந்தார், எப்பொழுதும் சதா இறை சிந்தனையோடு இரு என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தி மார்க்கத்தில் காமித்த அந்த ஞான ஒளியை தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஆன்மீக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் காண்பித்திருக்கிறார். அந்த இறையருளை பற்றி கொண்ட உடலுக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஒரு கஷ்டமும் வராது. இன்றைக்கு உலக அளவில் பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே இன்றைக்கு அஞ்சு நடுங்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இறையாண்மையில் ஆன்மீகத்தில் தெய்வத்தோடு இணைந்திருக்கிற ஒரு ஒப்பற்ற நாடு என்று சொன்னால் அது நம்முடைய பாரத தேசம். இந்த பாரத தேசம் இந்த நச்சு தொற்றில் இருந்து கூட பெருமளவு நம்முடைய மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றி வருகிறது, இதற்கு நிதர்சனமான உண்மை. அதனால தாங்க மகரிஷி அவர்கள் சொல்லுவாரு, இந்த உடலை முதலில் பேணி காத்து கொள்ளுங்கள். இந்த உடல் சேதமடையாம இருந்தாதான் இந்த உலக இன்பங்களை, உலகத்தில் உள்ள அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அவர்கள் முதல்ல நமக்கு வச்ச பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தா, உடற்பயிற்சி தாங்க சிந்தனையாளர் திருமக்களே. இறைநிலையை பற்றாத உடலை மரணம் எளிதில் பிரிக்கிறது. இது ஒரு பழைய இலக்கியத்துல ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, அட அட பண்ணி வைத்தார்
அடிசிலை உண்டார், மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அதாவது அறுசுவை உணவோடு அன்பு மனைவி சமைத்ததை தலைவன் உண்கிறான். காவியத்துல மனைவியோடு மகிழ்ச்சியாக உறவு கொள்கிறான். அப்போ சற்றே இடது பக்கம் நெஞ்சில் வலி என்கிறான், சொன்னவன் அப்படியே படுத்தான் இறந்தொழிந்தான் என்கிறது இந்த பாடல். உண்பதும் உறங்குவதும் உறவு கொள்வதும் உடலுக்கு தற்காலிக இன்பம்தான், அது சிற்றின்பம். எதை கண்டுபிடித்தால் நிரந்தர இன்பம், நிலையான இன்பம், பேரின்பம் பெற முடியும் என்பதை இந்த பிறவி எடுத்தவர்கள் அறிந்து கொள்ளாமல் வாழ்வதுதான். அத சாமி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க, பால் பாலாவதற்குள் பாலுக்குள் இருக்கும் நெய்யை கண்டுபிடிப்பது போல. பாலை நம்ம பால் ஒரு நாள் கெடாம இருக்கும், ஆனா அதே பாலை கொஞ்சம் சூடு பண்ணி பெறை ஊத்திட்டா அந்த பால் தயிராகி இன்னும் பின்னும் ஒரு நாள் சேர்ந்திருக்கும். அந்த அந்த தயிரை பக்குவப்படுத்தி அதை கடைந்து அதற்குள் இருக்கிற வெண்ணெயை பிரித்தெடுத்து விட்டால் அந்த வெண்ணெய் ஒரு வாரத்திற்கு கெடாமல் இருக்கும். அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கி விட்டால் வருடக்கணக்கில் காத்திருக்கும். இன்றைக்கும் பக்தி மார்க்கத்தில் சபரிமலைக்கு சென்றவர்கள், சென்றாண்டு ஐயப்பன் கோயில் பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்தவர்கள் அடுத்த ஆண்டும் கூட அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காலடியில் 400 ஆண்டு காலமாக கெடாத நெய் அங்கே தயாராக இருக்கிறது. அதைதான் மெய்யுக்குள் இருக்கும் மெய்யை கண்டுபிடிப்பதே மெய்ஞானத்தின் உச்சம் என்பார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். மெய்யுக்குள் இருக்கும் மெய்ஞானத்தை, மெய்யை கண்டுபிடிப்பதே மெய்ஞானத்தின் உச்சம். இனி ஒரு முறை இந்த உடம்பு கிடைக்க போதுங்களா, இல்ல இந்த மனித பிறவிதான் கிடைக்க போதுங்களா? லட்சோப லட்சம் பிறவிக்கு பிறகு இறுதியாக கிடைத்த பிறவி மனித பிறவி. இது பன்னிரு திருமுறை இதை தெளிவா சொல்லுது. அதனாலதான் அவை பிராட்டி சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுவும் கூண் குருடு செவிடுபேடு நீங்கி பிறந்த காலை, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இன்னைக்கு கல்வி கிடைச்சிருச்சு, ஞானம் கிடைக்கல. அந்த கல்வியில் விடுபட்டு போன ஞானத்தைத்தான் வேதாத்திரிய உள் உணர்வு கல்வி மையம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த உடல் இருக்கும் போதே இறைவனை பற்றி கொண்டால் உள்ளே இருக்கிற ஆன்ம ரகசியங்கள் நம் ஞான கண்களுக்கு புலப்படும். அந்த சிதம்பர ரகசியத்தை ஒரு அந்த சிதம்பர ரகசியத்தை உள்ளே இருக்கிற ஒரு ரகசியத்தை கண்டு கொண்டால் பரமானந்தம் பேரானந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பேரானந்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மூலஸ்தானத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இப்பொழுது அந்த 96 என்கிற சுற்று பிரகாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் நம்ம உடம்ப பாருங்க, எலும்பு தோல் நரம்பு சதை இதால கட்டப்பட்ட ஒரு கட்டடம் போல் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள அநேக தத்துவங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இது ஒரு அதிசயமான கட்டமைப்பு, பிரம்மாண்டமான கட்டமைப்பு, 96 அதிசயங்களை உள்ள அற்புதமான கட்டமைப்பு மனித உடல்ங்க. இந்த உடல்ல பாத்தீங்கன்னா ஆன்ம தத்துவம் 24 தத்துவ அதிசயங்கள் இருக்கிறது. புதங்கள் 5, புலன்கள் 5, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, கர்ணங்கள் 4, ஆக மொத்தம் ஆன்ம தத்துவம் 24 இருக்கிறது. நாடிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நாடிகள் இருக்கிறது. அத்தி, அலம்புடை, இடை, காந்தாரி, குரு, சங்கினி, சிறவை, சுலுமுனை, பிங்களை, புருஷன் என்று 10 நாடிகள் இருக்கிறது. அவத்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரம், சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதேதம்னு 5 அவத்தைகள் இருக்கிறது. இதுல உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பூதங்கள் 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இப்பதான் தவம் செஞ்சோம். புலன்கள் 5, மெய், வாய், மூக்கு, கண், காது. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். இப்போ கர்ணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆக இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மலம் 3, கண்மம், மாயை, ஆணவம். இப்ப இந்த 3 மலத்தையும் நீக்கினால்தான் உள்ளே இருக்கிற ரகசியத்தை உணர முடியும். அந்த உள்ளே இருக்கிற ரகசியத்தை உணர்வதற்கு குணங்கள் 3 இருக்கிறது. இதுல ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். இதுல ரஜோகுணம் யாரெல்லாம் இருக்காங்க, தாமச குணத்துல யாரெல்லாம் இருக்காங்க, சத்துவ குணத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் மனிதர்கள் தான். இப்போ உங்க நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எந்த குணத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திக நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம்,
ரோகிணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எல்லாம் ரஜோகுணத்தில் பின் அந்த குணத்தின் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அடுத்தது தாமச நட்சத்திரம், அஸ்வினி, மகம், அனுஷம், அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, மூலம், உத்திரட்டாதி, பூஷம், சித்திரை, சதயம், மிருகசீரிசம் சொல்லி 12 நட்சத்திரத்தில் கரு உற்பத்தியாகி பிறந்தவர்கள் எல்லாம் தாமச நட்சத்திரத்தை குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். சாத்வீக நட்சத்திரம், புனர்பூஷம், விசாகம், ஊரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாத்வீக குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மனிதர்களுக்கு இந்த 3 வகையான குணங்கள் தான் இருக்கிறது. இதுல இப்ப நமக்கு எந்த குணம் அடிப்படையாக நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மண்டலங்கள் 3, அக்னி மண்டலம், ஆதித்ய மண்டலம், சந்திர மண்டலம். பிணிகள் 3, வாதம், பித்தம், சிலேத்துமம். இந்த வாதம், பித்தம், சிலேத்துமம் காரணமாக 4448 வியாதிகள் வருகிறது என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இந்த 3 இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், 3 ஓட்டங்களையும் சீரமைத்து விட்டால் 4448 வியாதிகளும் நம்மை நெருங்காது என்கிறார் 19வது சித்தர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அடுத்து விகாரம் 8, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அன்று, இடும்பை, அசுசை, அசூயை என்று விகாரங்கள், 8 வகையான விகாரங்கள் மனித வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆதாரங்கள், 6 ஆதாரங்கள் சொல்லப்படுகிறது. மூலாதாரம், அது பூமிக்கான மையம், அங்கே பால் உணர்வு சுரப்பி விஞ்ஞான பூர்வமாக சுரந்து மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. சுவாதிஷ்டானம், அது நீர் மையம், அங்கே அட்ரினல் சுரப்பி. மணிபூரகம், அது நெருப்பு மையம், அங்கே இன்சுலின் சுரப்பி. அநாகதம், அது காற்று மையம், அங்கே தைமஸ் சுரப்பி. விசுக்தி, அது விண்மையம், அங்கே தைராய்டு, பேரா தைராய்டு சுரப்பி. ஆக்னி மையம், அது விழிப்பு, அந்த விழிப்பு நிலை உள்ள இடத்தில் பிட்யூட்டரி சுரப்பி இருக்கிறது. இந்த 6 ஆதாரங்களையும் நாம் அறிய வேண்டியது அவசியம். தாதுக்கள் 7, ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய 7 தாதுக்கள். வாயுக்கள் 10, பிராணன், அதாவது உயிர் காற்றுங்க, உள்ள வெளிய சுவாசம் போய் வர்றது. அபானன், மலக்காற்று, நமக்கு எல்லா ஒரு 40 வயசுக்கு மேல மேல மூச்சு வர்றதுக்கு பதிலாக கீழே போகும், மண் கலம் கழிப்பது. சமானன், நிறவு காற்று, அதாவது எல்லாவற்றையும் சமன்படுத்துவது. உதானன், ஒளி காற்று, கேட்கறது, தும்மறது. வியானன், தொழிற்காற்று, நம்ம கை கால்களை நீட்டும் போது காற்று வெளிப்படுவது. நாயகன், விக்கல் வருவது. கூர்மன், விழிக்காற்று, நம் கண்களை பார்க்கும் போது கண்கள் வழியாக வருவது. கிரிகரன், கொட்டாவி வருவது. தேவதத்தன், கண் இமைக்காற்று. இறுதியாக தனஞ்சயன், இது உயிர் பிரியும் போது நம் உடலில் இருந்து பிரியக்கூடிய காற்று. கோஷங்கள் 5, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுல அன்னமய கோஷம் நம்ம நனவோட உட்கார்ந்து இது நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவோம். பிராணமய கோஷம், அது கனவு வாழ்க்கை, அது அப்படி இருக்குமா எப்படி இருக்குமான்னு. மனோமய கோஷம், அது ஒரு உறக்க நிலையில் இருக்கக்கூடியது. விஞ்ஞானமய கோஷம், இது பேரிறக்கத்தில் இழக்கக்கூடிய விஷயம். ஆனந்தமயம் என்பது உயிரடக்கம் பெறக்கூடிய அந்த நிலைப்பாடு. அடுத்து வாயில்கள் 9, இந்த வாயில்கள் 9ஐத்தான் கோவில் கோபுரங்களில், ராஜகோபுரங்களில் வைத்திருப்பார்கள். கண்கள் 2, காதுகள் 2, நாசித்துவாரம் 2, வாய் 1, குதம் 1, குய்யம் 1 என்று 9 வாயில்கள். ஆக மொத்தம் 96 அதிசயங்களால் கட்டப்பட்டதுதான் இந்த மனித சரீரம். மரணத் தருவாயில் இந்த இயக்கம் நின்று போய்விட்டால் இது அத்தனையும் பாலாய் போய்விடும். உள்ளொளி கண்டவர்க்கு உடம்பும் உன்னதந்தான் என்பார் சிவவாக்கியர் பெருமான். அப்போ உள்ளொளி கண்டவராக நாம் வாழ வேண்டும். உயர்ந்த மதில்களும் ஓங்கிய கோபுரமும் கொண்ட அழகிய திருக்கோவில் மனித சரீரம் என்பார்கள் மகான்கள். அதற்குள்ளே இருக்கிற ஒப்பற்ற ஒரு ரகசியம் என்று சொன்னால், பரம்பொருள் பரமாத்மா தன்னை பகுத்து 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 நுணுகி 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 ஒரு ஜீவனின் ஆத்மாவாக இருக்கிறது. ஜீவாத்மா என்கிற தெய்வம் உள்ளே குடிகொண்டிருக்கிற வரைதான் இந்த கோவில் என்கிற உடம்புக்கும் மதிப்பு. அது இருக்கிற வரை இதற்கு பெயர் சிவம். அந்த ஜீவாத்மா போய்விட்டால் இதற்கு பெயர், மேல இருக்கிற சுழியை எடுத்துடலாங்க, சவம். சரீரத்தை அழகுபடுத்த நினைக்கிற மனிதன்
கண்ணாடிக்கு முன்னால நின்று தன்னுடைய முகத்திற்கு எத்தனை விதமான வாசனை திரவியங்களை பூசுகிறான், எத்தனை விதமான ஆடைகளை அணிகிறான், ஆனால் அந்த சரீரத்தை காக்க வேண்டுமே என்பதை நினைத்து பார்க்கிறானா என்பது தெரியவில்லை. அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் இந்த உடலுக்கு முதல் முதலாக பயிற்சியை கொண்டு வந்து கடைசி வரை இறைவன் வாழ்கிற ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அழிகிற உடம்பை கொண்டு அழியாத இறைவனை பார்க்க அயரா விழிப்பு நிலை வேண்டும் என்பார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அப்பதாங்க வினைகள் தீரும், வியத்தகு ஆன்மா தெரியும். இப்ப எல்லாமே தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் கூட சொல்லுவாங்க, ஆட்டோ சஜெக்ஷன் பண்ணுங்க, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுங்க, சுய மதிப்பீடு பண்ணுங்க, சுய தரிசனம் பாருங்க. அந்த நமக்குள் இருப்பதை பார்க்க வேண்டும். இதைதான் அருட்தந்தை ஒரு பாடல சொல்லுவாரு, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு என்பார் மகான் மகரிஷி அவர்கள். இறை நிலையால் வழி நடத்துகிற உடம்பு அல்லதை விடுத்து நல்லதை எடுத்து நாதன் பாதம் நின்றுவிடும். அந்த இறைநிலையால் வழி நடத்தாத உடம்பு நல்லதை விடுத்து அல்லதை சாப்பிட்டு அழிந்து போய்விடும். இதான் திருமூலர் பெருமான் இப்படி சொல்லுவார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்பார். அப்ப இந்த உடல் 96 அதிசயங்களோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பை வீணியே அழிவிட்டு விட்டால் உயிர் பயனை அடையாது. இந்த உயிர் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடமிருந்து வந்த உயிர் இந்த உடலுக்குள் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு மீண்டும் இறைவனோடு சென்று சேர வேண்டும். உயிர் உடம்பில் உள்ள போதே ஞானத்தை பெற்றுவிட வேண்டும். உடம்பின் உள்ளே இருக்கிற ரகசியம் ஆன்மா. இந்த ஆன்மாதான் நம்மளை எப்படி வழி நடத்துகிறது என்று யமதர்மன் சொல்கிறார். உடம்பை தேர்வாக்கி நம்முடைய ஆன்மா உடம்பை தேராக்கி புலன்கள் ஐந்தையும் 5 குதிரைகளாக்கி மனதை கடிவாளமாக்கி புத்தியை தேரோட்டியாக குதிரையின் கால்களாக உலக பொருள் அமைகிறது. இதில்தான் ஆன்மா பயணம் செல்கிறது என்று யமதர்மன் ஒரு கதையில் சொல்கிறார். யார் இதை புரிந்து கொண்டு மனதை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு புலன்கள் கட்டுப்படும், ஆன்மாவின் ரகசியங்கள் புலப்படும். மனம் கட்டுப்படாதவர்களுக்கு புலன் கட்டுப்படாது, ஆன்மாவினுடைய ரகசியம் தெரியாது. பறவைகள் எல்லாம் எப்படி ஒரு மரத்தில் வந்து தங்குமிடத்தை தேர்வு செய்து கொள்கிறதோ அதுபோல உடம்பில் உள்ள ஆன்மா நம் உடம்புக்குள் ஒடுங்குகிறது. தேகமும் தேகத்தால் தொடப்படுவதும், இது அதிர்வண வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, தேகமும் தேகத்தால் தொடப்படுவதும், நாக்கும் நாக்கால் சுவைக்கப்படுவதும், மூக்கும் மூக்கால் நுகரப்படுவதும், கண்ணும் கண்ணால் பார்க்கப்படுவதும், காதும் காதால் கேட்கப்படுவதும் அனைத்தும் ஆன்மாவில் ஒடுங்குகிறது. நான் என்கிற உணர்வாக ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவே தொடுபவனாகவும் உணர்பவனாகவும் முகர்பவனாகவும் ஏன் சுவைப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இப்போது இந்த நிகழ்வை கேட்பவனாகவும் இருக்கிறது. அந்த நான் உணர்வு அழிவற்ற மேலான ஆன்மாவில் நிலை பெறுகிறது. ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் இருக்கான்னா கிடையாது, அதுக்கு நிழல் இருக்கானா கிடையாது, அதுக்கு நிறம் இருக்கானா கிடையாது. ஆனால் பரிபூர்ண தூய்மையானது. இன்னைக்கு அதனாலதான் உலகம் பூரா தூய்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவாத்மாவை யார் சிந்தனையில் உணர்கிறார்களோ அவர்களே பரமாத்மாவை உணர முடியும். பிரபஞ்சத்துல பரமாத்மாவில் இருந்தது, பிறகு உடம்பை தேடிக்கொண்டது. பல ஆறுகள் கடலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. கடலை தொடுகிற வரைக்கும் ஒவ்வொரு ஆறுக்கும் கங்கை என்றும் யமுனை என்றும் காவேரி என்றும் சரஸ்வதி என்றும் கோதாவரி என்றும் பெயர் இருக்கிறது. கடலில் கலந்து விட்டால் ஆறுகள் பெயர் மறைந்துவிடும், பிறகு எல்லாமே கடல்தான். அதுபோல ஆன்மாவை புலன்களின் மயமான மனதை கொண்டு அறிய வேண்டும். ஆன்மாவை புலன்களினுடைய மனசு, அந்த மனசை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மனம் தூய்மை செய்யப்பட்டால் ஆன்மா பிரகாசிக்கும். ஆன்மாவை தொடர்ந்து தியானித்து வர ஆன்மா அறியப்படும்.
உடல் முழுதும் ஓடக்கூடிய ஜீவகாந்தம், புலன்வழியே நடத்தக்கூடிய மனமும், உடல் முழுவதும் ஓடக்கூடிய உயிர் அணுவும் இங்கே இந்த ஆன்மாவுக்குள் அடக்கம் பெறுகிறது. இங்கே அடக்கம் பெறுகிற அனைத்தும் அடுத்தடுத்த தலைமுறையின் அடிப்படை அறிவாக செல்கிறது என்கிறார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அதுக்காக தான் சாமி இந்த பஞ்சேந்திரிய தவத்தை மிக அற்புதமா வச்சாங்க. இந்த ஆன்மா மனதை உள்ளடக்கி பிராணசக்தியை தனது சரீரமாகவும், ஒளியை தன் உருவமாகவும், அண்ட வெளியை ஜீவனாகவும் எடுத்துக்கொள்கிறது. உடல் எப்படி உலகை அனுபவிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொப்பன நிலையில் சூட்சம உடலாக, விழிப்பு நிலையில் தூள உடலாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறது. ஆன்மா உடல் வழியே உலகை பார்க்கிற போது அறியாமை என்பது அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. என்ன அலைகளுக்குள்ளே இடமளிக்காம ஆன்மா தானே நேரடியாக இந்த உலகத்தை காணும்போது உள்ளதை உள்ளபடி ஞானத்தால் பார்க்கிறது. இப்ப மனுஷ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான்கு பகுதியை நம்ம கடந்தே தீரணும். ஒண்ணு பிரம்மச்சரியம், இது இளமை காலத்தில் ஆண்களுக்கும் இளமை நோன்பு என்றும் பெண்களுக்கு பாவை நோன்பு என்றும் அந்த பிரம்மச்சரியம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. ரெண்டாவது கிரகஸ்தன். கிரகஸ்தன் என்பது நம்முடைய குடும்ப வாழ்வியல் முறை. வானப்பிரசத்தம், நம்மளுடைய கர்மயோகத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றோம். சந்நியாசம், இறைவியா நிறைவாக துறவி நிலை. இந்த ஒவ்வொரு பகுதியிலும் அதனதனுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி மகான்கள் சொல்கிறார்கள். பிரம்மச்சரியத்தை விரதமாய் கடைபிடித்தால் அபார ஆற்றல் உனக்குள்ளே உற்பத்தி ஆகிறது என்கிறார்கள் ஞானிகள். மூளைத்திறன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ நமக்கு இந்த அபார ஆற்றல் வரணும், அந்த மூளைத்திறன் சக்தி அதிகரிக்கணும்னா நம்ம இந்த பிரம்மச்சரியத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அருட்தந்தை மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சி இந்த இடத்துல அத்தனை பேருக்கும் பேருதவியாக இருக்கும். யோகி தன் பால் உணர்வை கட்டுப்படுத்தி இந்திரியத்தை சேமித்து அபார சக்தியை பெறுகிறார். அபார சக்தியின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அதியசிய சக்தியை உணர்கிறான். எதையும் கிரகிக்கும் சக்தி தானாக வருகிறது. நோய் தொற்று என்பது அவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் யோகிக்கு அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயம். போகி இப்ப நம்மள மாதிரி இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு ஆறு வேளை சாப்பிடுறது. மூன்று வேளை சாப்பிட்டால் அவன் போகி, இரண்டு வேளை சாப்பிட்டால் அவன், மூன்று வேளை சாப்பிட்டால் ரோகி, இரண்டு வேளை சாப்பிட்டால் போகி, மூன்று வேளை ஒரு வேளை சாப்பிட்டால் யோகி, நாலு வேளை சாப்பிட்டால் அதுக்கெல்லாம் பேர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி போகிக்கு அபார சக்தியும் கிடையாது, அதிசய சக்தியும் தெரியாது. கிரகிக்க முடியாம கிருகிருப்பு தான் வரும். அதன் நிழலாக நோய் தொற்று வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் நோய் தொற்றுக்கு பயந்து நடுங்குகிற நேரத்தில் எப்படி சாப்பிடணும்னு தெரியாமே சாப்பிட்டு இருக்கோம். கண்டிப்பா காலை மாலை இரண்டு வேளை பிரபஞ்ச சக்தியை சாப்பிடணும். அந்த ஐயா அவங்க மிக அற்புதமாக பிரபஞ்ச சக்தியை, கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம உடம்புல பிடிச்சு கொடுத்து, நம்ம ஆன்மாவோட இணைச்சு கொடுத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எல்லாருக்குள்ளாரையும் கொடுத்துருக்குறாங்க. ஐயா அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் மறக்காம நன்றி சொல்றோம். அதே சமயத்துல இந்த பால் உறவை முற்றிலுமாக நிறுத்திவிடக்கூடாது. நிறுத்தினால் அதுவும் பிணிகள் வருவதும், உடல் மன உபாதைகள் வரலாம். அதுக்குதான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் அதுக்கு காயகல்ப முயற்சி மூலமா அதை அளவு முறைப்படுத்தி வாழ்க்கையில ஒரு பேரின்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் சாமி சொல்லுவாங்க அஞ்சு விஷயம் மிக முக்கியமா. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐந்தில் அளவு முறை. இப்போ வாழ்க்கையில நீங்க கார் ஓட்ட கத்துக்கிறீங்க, அப்போ இப்ப கார் ஓட்ட கத்துக்கிட்ட புதுசுல விபத்து நடக்காம இருக்கணும்னா முன்னாடி ஒரு எல் போடுறீங்க, பின்னாடி ஒரு எல் போடுறீங்க. எல் போர்டு போட்டுட்டு போனா ரொம்ப பாதுகாப்பா நம்முடைய பயணம் அமையும். அதே மாதிரி நம்முடைய மனித வாழ்க்கையிலையும் பாதுகாப்பா அமையணும்னு சொன்னா அஞ்சு எல் போர்டு போட்டுக்கணும். ஒன்னு உணவு, ரெண்டு உழைப்பு, மூணு உறக்கம், நாலு உறவு, ஐந்து எண்ணம். இந்த அஞ்சு எல் லிமிட், இதெல்லாம் அளவு முறை மாறவும் கூடாது, மீறவும் கூடாது. அந்த விஷயத்த நம்ம தெளிவா கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த அதிசய சக்தி மிகுந்த 96 ரகசியங்களை உள்ளடக்கிய இந்த உயர்ந்த கோபுரம், மாட மாளிகையான இந்த உடல் எந்த வித பாதிப்புக்கும் ஆளாகாது. மித மிஞ்சிய உறவு பிணியை தரும் என்று சொல்லப்படுகிறது. மிக அதிகமான உறவும் பிணியை தரும் என்று சொல்லப்படுகிறது. இல்லறத்தான் அளவோடு பயன்படுத்தினால்
வளமோடு வாழலாம் என்று வாழ்வியல் சிந்தனைகள் சொல்கிறது. அப்ப நம்முடைய சரீரம் எனும் ஆலயத்தை சுத்தப்படுத்தி வையுங்கள். ஏன்னா ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், வள்ளல் பிராணனாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு சொல்றாரு. அப்போ இந்த உடலை தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் என்கிற ஆலயத்தை சுத்தப்படுத்தி வையுங்கள். ஆன்மாவெனும் தெய்வம் அங்கு வந்து லயமாகும் என்கிறார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். உடல் சுத்தத்தை மனம் ஏற்காவிட்டால், உடல் சுத்தத்தை மனம் விரும்பாவிட்டால் அது உடம்பையும் கெடுத்துரும், மனசையும் கெடுத்துரும். இப்போ உடல் சுத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தொலைக்காட்சியில போட்டு போட்டு காமிக்கிறாங்க. கையை 20 வினாடிகள் குறைஞ்சபட்சம் கழுவுணுங்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 முறை கழுவுணுங்கிறாங்க. எதுக்கு? நோய் தொற்று வராம இருக்கணும்னா. அப்ப வாழ்க்கை முழுவதும் சரியா இருக்கணும்னா அந்த உடல் தூய்மை எவ்வளவு முக்கியம், மன தூய்மை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இதனாலதான் யோகிகளுக்கு சர்வ கவர்ச்சியும் கிடையாது, காம கவலைகளும் கிடையாது. அகம் புறம் இரண்டையும் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் யோகிகள். தான் எதை செய்தாலும் இறைவனுக்கு செய்வதாகவே நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் அப்படிலாம் இல்லை, எனக்கு செய்வதாகவே நினைத்து கொண்டு ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறோம். தாம் செய்யும் கடமையும் கடவுள் தன்மையாகும் என்கிறார். அப்போ நீங்க அன்போடு உணவு கொடுத்தால் அத்தனை பேரும் அன்னலட்சுமி, நீங்க அன்போடு சொல்லி கொடுத்தால் அத்தனை பேரும் தேவகுரு. மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பழைய பாடல் எனக்கு நினைவு பெறுகிறது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவராகலாம், மனம் 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 அது கோவிலாகலாம். அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் மனதை கோவிலாக்க வேண்டும் என்று மாண்புமிகு மனவளக்கலை என்கிற ஒரு யோக கலையை வாழ்கிற அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது இந்த குணத்தின் மூலம் இப்போ அதுலயே அந்த பாடல் முடியும் போது சொல்லுவாங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வலி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம். மனவளக்கலை அம்சத்துல குணநல பேரு மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அந்த குணநல பேரு பெற்றால்தான் முழுமை பேருக்கு நாம் செல்ல முடியும். இந்த குணத்தின் மூலம் நம் மனம் கோவிலாக வேண்டும். நம் மனதை இறைவனோடு இணைப்பது யோகம். நம் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து லயப்படுத்துவது ஆன்மலயம். கீதையில 14வது அத்தியாயத்துல குணத்ராய விபாக யோகம் அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், முக்குணங்களின் செயல்பாடு அவை மனிதனை எப்படி கட்டுப்படுத்துகிறது, அவற்றிலிருந்து எப்படி விடுபட்டு பரமபதத்தை அடைவான் என்று விளக்குகிறது. தாமச குணத்தில் அறியாமை ஓங்கி நிற்குமாம், ரஜோகுணத்தில் பேராசை ஓங்கி நிற்குமாம், சாத்வீக குணத்தில் ஞானம் ஓங்கி நின்று அவர்களுக்குள் எண்ணம் பிறக்கிறது என்று கிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார். இப்போ தமோகுணத்தார் ரஜோகுணத்திற்கு மாற வேண்டும், ரஜோகுணத்தார் சாத்வீக குணத்திற்கு மாற வேண்டும். படிப்படியாக மாறி நிறைவாக சாத்வீக குணத்தில் உயர வேண்டும் என்று அதில் சொல்லப்படுகிறது. இப்போ ரஜோகுணம் என்கிறவர்கள் உடனடியாக சுவை தரக்கூடிய உணவுகள், கார வகை உணவுகள், புலால் உணவுகளையே அதிகம் உண்டு கொண்டிருப்பதால் அந்த குணம் மேலோங்கி அவர்கள் வாழ்க்கையில இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. அப்ப அவங்க அதுல இருந்து மாறணும். ரஜோகுணத்துல உள்ளவங்க சாத்வீக குண உணவுகளான பழங்கள், காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்டு இறைநிலையை உணர முயற்சி செய்யும். தாமச குணத்தை உள்ளவர்கள் எதெல்லாம் ஜீரண சக்தி ஆகாதோ, எதிலெல்லாம் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறதோ அந்த உணவுகள் மீது அதிகம் விருப்பப்பட்டு பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறி
கிழங்கு வகைகள்ல சாப்பிட்றதும் பழைய சாதங்களை அதிகம் எடுத்துக்கிறதும் இந்த மாதிரி எடுத்துட்டு அவர்களுடைய உயிர் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்து கொள்கிறார்கள். அதை அவங்க சரி பண்ணோம்னா கொஞ்ச நாள் ராட்சச உணவுக்கு மாறி பிறகு சாத்வீக உணவுக்கு வந்து விட்டார்கள் என்றால் உடல் தோன்ற காரணமாக இருந்த மூன்று குணம் பிறப்பு இறப்பு மூப்பு துன்பத்திலிருந்து விடுபட்டு இந்த ஜீவன் பரமானந்தத்தை அடையும் என்று சொல்லப்படுகிறது. நாம் எந்த குணத்தில் இருந்தாலும் எந்த குணத்தின் செயலும் எனதல்ல என்று கருதி ஆத்மாவில் அசைவற்று இருப்பது தாங்க யோகம். யார் எல்லா இன்ப துன்பங்களையும் சமமாக கருதி பாரபட்சமின்றி பார்க்கிறாரோ அவன் பரமபதம் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. அது இகழ்ச்சியாக இருந்தாலும் சரிங்க, புகழ்ச்சியாக இருந்தாலும் சரிங்க, நண்பனாக இருந்தாலும் சரிங்க, பகைவனாக இருந்தாலும் சரிங்க, சமநோக்கோடு அவரை பார்க்கிற பாங்கு செயல்கள் இதை நம்ம கத்துக்கணும். இந்த முக்குணத்தையும் வென்றுவிட்டால் குணநலம் பெறுகிறான். இந்த குணநல பேரை வாழ்வை துவங்கும் போதே உருவாக்கி தரக்கூடிய யோக கலை தாங்க மனவளக்கலை யோகா. ஆங்கிலத்துல ஒரு பொன்மொழி சொல்வார்கள், நினைவுக்கு வரங்கய்யா, ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி சொல்வார்கள், அவர் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ், அவர் வெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ், அவர் கேரக்டர் இஸ் லாஸ் எவரி திங் இஸ் லாஸ். நம்மளுடைய குணம் கெட்டு போய்விட்டால் மனம் கெட்டு போகும், மனம் கெட்டு போய்விட்டால் உடல் கெட்டு போகும். மனதையும் உடலையும் காப்பது நம்மளுடைய குணம். அந்த குணத்தை கொடுக்கின்ற கலை மனவளக்கலை யோகா. இந்த மனவளக்கலை யோகாவை பெற்று அத்துணை பெறும் இறையருளாலும் குருவருளாலும் 96 அதிசயங்களை கொண்ட திருக்கோவிலை மனித உடலை வாழ்வாங்கு வாழ்ந்து பிறர் துன்பம் போக்கி இந்த பிறவியிலே இறுதியாக இறைவனோடு இரண்டர கலந்தார், இறைவனோடு இணைந்தார் என்கிற அம்சத்தை பெற வேண்டும் என்று கூறி பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் இருக்கிற தெய்வீக உடல் மனித உடலே என்று கூறி 96 அதிசயங்களை கட்டிக்காப்போம் அருட்தந்தையினுடைய அருளாசியினால் இந்த நிகழ்வை கேட்ட அத்துணை ஆன்மீக உள்ளங்களும் பூரண உடல் நலம் நீண்டாயுள் நிறைந்த செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். உலகம் விரைவில் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலை பெற்று ஆன்ம விடுதலை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த உள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி.